السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் இருளும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிகள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் என்றென்றும் கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் அறியாரங்களே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை இறைவன் அனுப்பி ஓரிரு கொள்கையை சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். நம்முடைய இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வஹி இறங்கிய உடனேயே நான் தான் இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியில் சொன்ன உடனேயே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நபிகளாரை பலவிதமான முறையில துன்பத்திற்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக மக்கத்து காஃபிர்கள் இருந்தார்கள். நபிகளாரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். எது நன்மை எது தீமை எது ஹலால் எது ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு மத்தியில் உள்ளதை உள்ளதுபடி போட்டு உடைத்தார்கள். நாம் இந்த உலகத்தில் மண்ணாடு மண்ணாகி மக்கி போன பிறகு நாளை மறுமை நாளில் மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உயிரை கொடுத்து அந்த நிரந்தர வாழ்க்கையில் அந்த நித்திய வாழ்க்கையில் நமக்கான வாழ்வை இறைவன் தேர்வு செய்வான். உலகத்தில் வாழும் பொழுது நற்காரியங்கள் செய்திருந்தால் அமல்கள் செய்திருந்தால் அதன் மூலியமாக சொர்க்கம் செல்லக்கூடியவனாக நற்செய்தி பெற்றவனாக அவன் இருப்பான். நன்மை செய்யாமல் அமல்கள் செய்யாமல் அல்லாஹ்வை வணங்காமல் நபிகளார் காட்டி தந்த வழிமுறையின்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில இது போன்று பலவிதமான உபதேசங்களை எடுத்து சொல்லும் பொழுதே எச்சரிக்கை செய்யும் பொழுதே ஏராளமான எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் அல்லாஹ்வின் தூதர் சந்தித்தார். இதை எதை ஏற்க மறுத்தார்கள் என்றால் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, மறுமையினாலே நம்ப மறுத்தின மறுத்தார்கள், சொர்க்கத்தை மறுத்தார்கள், நரகத்தை மறுத்தார்கள். அல்லாஹ்வை மீட்டு வணங்கினா நீ சொன்னதைப்படி வாழ்க்கையை செயல்படுத்தினா எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா, நரகத்தை விட்டு நாம் தப்பித்துக் கொள்வோமா? நபிகளால் சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகளை முற்றிலும் ஏற்பதற்கு ஏராளமான கூட்டங்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். பிறகு அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுவின் தூதர் பிரச்சாரம் செய்ய செய்ய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல சொல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹுடைய தூதர் உருவாக்குகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் மக்கள் பல மக்களை நபிகளார் வார்த்தெடுத்தார்கள். இறைவனுடைய மகத்தான நாட்டம், இறைவனுடைய மகத்தான கருணை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மக்கள் வந்த பிறகும் பிரச்சனை ஓய்ந்து விட்டது என்று சொன்னால் அதன் பிறகுதான் பிரச்சனையே மிகப்பெரிய அளவுல ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை
அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், சொர்க்கத்தை நம்புங்க நரகத்தை நம்புங்க மறுமை நாளை நம்புங்கள் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தே ஒரு கூட்டத்தை நரிகளார் வென்றெடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏராளமான பொய் நபிகள் நாடும் இறை தூதர் தான், என்னிடத்திலும் வஹி வருகிறதே, ஜிப்ரி என்னிடத்திலும் வருகிறார், மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை செய்கிறார், சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார், நரகத்தை பற்றி சொல்கிறார். நபிகளாருக்கு ஈக்குவலா தானும் இறை தூதர் என்று பல பொய் நபிகள் தோன்றினார்கள். அவர்களுக்கு பின்னால ஒரு கூட்டமும் சென்றது. அதுல மிகவும் முக்கியமாக மோசமான ஒரு கொடூரம் என்றால், முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய பொய்யாக நபி என்று வாதிட்டு தன்னுடைய தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மக்கள் பலத்தை வலிக்கட்டின் பக்கம் அழைத்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தார். என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களை கடுமையான முறையில் வேதனை செய்வேன் என்று சொல்லி வேதனையும் செய்வதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளையும் செய்தான் அந்த யோக்கியன். ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் இறை தூதரை முழுமையாக நம்பி நபிகளாரை மட்டும் கடைசி வரைக்கும் பின்பற்றி இருந்த நபித்தோழர், இந்த பொய்யன் முஸைலமா என்ன செய்கிறான் என்றால், ஹபீப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறைப்பிடித்து கடுமையான முறையில் சித்திரவதை செய்கிறான். எந்த அளவுக்கு சித்திரவதை செய்கிறான் என்றால், ஹபீபே நீ இந்த உலகத்தில் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் என்னை நீ இறை தூதராக ஏற்றுக்கொள். என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். என்னை நீ இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் உன்னை கடுமையான முறையில் வேதனை செய்வேன் மிரட்டினார். ஆனால் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாமல், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபி மட்டும்தான், கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். நபிகளாரை மட்டும்தான் இறை தூதராக ஏற்றுக்கொள்வேன், உன்னை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த அயோக்கியன் அந்த பொய்யன் ஹபீப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை கடுமையான முறையில் சித்திரவதை செய்தான். எந்த அளவிற்கு வேதனை கொடுத்தான் என்றால், தனக்கு கீழ் உள்ள ஆட்களிடத்தில் கட்டளையிடுகிறான், இவனை துண்டு துண்டாக வெட்டுங்கள், கடுமையான முறையில் சித்திரவதை செய்யுங்கள், ஒவ்வொரு சதை துண்டாக இவனை வெட்டிய பிறகு இவனிடத்தில் கேளுங்கள், இவன் என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் எந்த வேதனையும் செஞ்சிடாதீங்க. கீழ் உள்ள ஆட்களுக்கு கட்டளை இடப்படுகிறது. முஸைலமாவுடைய படையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஹபீபை வேதனை செய்வதற்கு தயாராகுகிறார்கள், வேதனை செய்கிறார்கள், ஒவ்வொரு சதை துண்டாக வெற்றார், கையை வெட்டுகிறார்கள், இரண்டு கையையும் வெட்டிய பிறகு நீ யாரை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறாய், ஆணவமாக கேட்டார்கள். அந்த நபித்தோழர் அப்பையும் சொன்னார், அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபி மட்டும்தான். சொன்ன உடனேயே இரண்டு கால்கள் வெட்டப்படுகிறது. இரண்டு கால்கள் வெட்டப்பட்ட பிறகும் அந்த அயோக்கியர்கள் கேட்கிறார்கள், யாரை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறாய். அப்பையும் சொன்னார், அல்லாஹ்வின் இறை தூதர் முஹம்மது நபி மட்டும்தான். ஒவ்வொரு சதை துண்டா வெட்டி ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது உடல் முழுக்க. இறுதி கட்டமாக கை இல்ல, கால் இல்ல, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதை துண்டாக விழுந்து தொங்கக்கூடிய நிலைமை, உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. கடைசி நொடியிலே அந்த முஸைலமா கேட்கிறார், நீ இப்ப கூட என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு உயிராவது மிச்சம் இருக்கும். கடைசி நொடியிலையும் அந்த பொய்யன் கேட்கிறார். ஆனால் கடைசி நொடியிலையும் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத்.
محمد رسول الله الله بن إريتو درندران محمد نبي مطمنان நீ என்ன இறைத்துதராக ஏற்றுக்கொள் உயிராது உனக்கு மிச்சம் இருக்கும் உலகத்திலே சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் ஆனால் எனக்கு இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை நாளை மறுமையினாலே சொர்க்கத்தை இறைவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதுதான் நிரந்தர வாழ்க்கை அந்த சொர்க்கம் எனக்கு போதும் என்றே கடைசி வரைக்கும் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேதனை எல்லாம் தாங்கிக் கொண்டே உயிரை விடக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது ஒரேடியா உயிரை எடுத்துட்டா கூட வலி தெரியாது ஒவ்வொரு சதை துண்டாக விட்டுகிறார் கை தனியா காலு தனியா வயிற்று பகுதி தனியாக தோள்கள் எல்லாம் விழக்கூடிய நிலைமை இப்பேற்பட்ட கடுமையான வேதனைகளை அனுபவித்த பிறகும் கடைசி வார்த்தை அல்லாஹ்வின் இறை தூதர் என்றால் முஹம்மது நபி மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நாளை மறுமையில் சொர்க்கத்தை இறைவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தில் எனக்கான சிறப்பான இடத்தை இறைவன் எனக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருந்து சொர்க்கத்திற்காக வாழ்ந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மி நாளை பற்றி எச்சரிக்கை செய்தார் சொர்க்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் நரகத்தை பற்றியும் மக்களுக்கு மத்தியில் அறிவுறுத்தினார்கள் இதையெல்லாம் நீங்கள் நம்பி ஆக வேண்டும் அந்த மக்கள் சொர்க்கத்தை பார்க்கல நரகத்தை பார்க்கவில்லை மர்மி நாளை பார்க்கவில்லை ஆனால் நபிகளார் சொன்னதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டே நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அதை கடைசி வரைக்கும் பற்றி பிடித்துக் கொண்டே சொர்க்கத்திற்காக எத்தனையோ நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள் உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள் இன்றைக்கு நாம் சொர்க்கம் செல்வதற்காக என்ன செயல்பாடுகளை செய்திருக்கிறோம் அமல்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறோமா வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்மில் எத்தனை பேர் சஹாபாக்கள் உயிர் தியாகம் செஞ்சான் இறைவனுடைய பாதையில் உயிரை அற்பமாக கருதினார்கள் இன்றைக்கு அந்த நிலைமை நமக்கு கிடையாது ஆனால் சொர்க்கம் செல்வதற்கான ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த போதிலும் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக பொதுமக்காக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நபிகளார் காலத்தில் இளமை பருவத்திலிருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எது தங்களுடைய இலக்கோ அந்த இலக்கை நோக்கி பயணித்தார்கள் சஹாபாக்கள் ஆனால் இன்றைக்கு சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் பள்ளிகள் நிரம்பி வழிகிறது இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களை மட்டும்தான் இறைவன் பார்ப்பதை போன்றோம் மற்ற மாதங்களை செய்யக்கூடிய அமல்களை வணக்கங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளாதவனை போன்று ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஏராளமான வணக்கங்கள் ஈடுபடக்கூடிய மக்கள் ஏராளம் நடக்குதா இல்லையா அனைத்து பள்ளிவாசல்களிலும் ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு பள்ளிவாசல்ல கூட இடம் இல்லாமல் வெளியே நின்று தொழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதா இதுவே ஃபஜ்ர் தொழுக லுஹர் தொழுக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த இரவு தொழுகை எடுத்துப்போம் இரவு தொழுகை தொழுவது சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு இரவு தொழுகையை தொழுகிறார்களோ இரவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர் முன் சென்ற பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுகிறான் இது சுன்னத்தான தொழுகைதான் இதை தொழுதால் சிறந்ததே இதை தொழுதால் எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறதே இதை தொழுதால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதே மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த தொழுகையை விடுவதற்கு நமக்கு மனசு வரல இது விட்டா பாவம் கூட கிடையாது இரவு தொழுகை விட்டா பாவம் கூட கிடையாது குற்றத்தில் சேராது
இதை தொழுதால் சிறந்ததே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மில் பல பேர் வருகிறோம், சந்தோஷம் காட்டுகிறது இல்லை. வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் தான். ஆனால் இரவு தொழுகையில் ஏராளமான மக்கள் நின்று வணங்குகிறோம். இதுவே மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை எடுத்துக்கங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோமே, ஃபஜ்ர் தொழுகையில முதல் பரிசை கூட பூர்த்தி செய்வது கிடையாது. இந்த தொழுகை விட்ட பாவம் கூட கிடையாது. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம், வர வேண்டும் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடமையான தொழுகைக்கே நாம் கொடுக்காதது ஏன்? அந்த கடமையான தொழுகையை விட்டால் பாவம், குற்றம். கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான். தொழுகைக்கு ஆள காணும், இரவு முழுக்க தொழுறாங்க, ஃபஜ்ர் தொழுகையை பார்த்தா முதல் வரிசை கூட பூர்த்தி செய்யாத நிலை. அழைத்துக் கொண்டே யாரெல்லாம் பள்ளி வாசலுக்கு தொழுவதற்கு வரவில்லையோ அவர்களுடைய வீட்டை நான் எரிக்க நினைக்கிறேன். எப்பேற்பட்ட கடுமையான எச்சரிக்கை பாரு. இன்னைக்கு அலட்சியமான பதில் நம்ம கிட்ட என்ன தெரியுமா வருது? நான் ஃபஜ்ர் தொழுகி விடல, வீட்டில் தொழுதுட்டேன். நான் ஃபஜ்ர் தொழுகி விடல, வீட்டில் தொழுது விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த இளைஞர் படைகளை அழைத்துக் கொண்டே பள்ளி வாசலுக்கு தொழ வராதவர்களை வீட்டோடு எரிக்க நினைக்கிறேன். ஏன் சொன்னாங்க? இன்றைக்கு அலட்சியமான பதில் நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படுகிறது. கண்டிப்பாக இறைவன் கேட்பார். இரவு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் கடமையான தொழுகைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது? அதன் பக்கம் அதிகமாக ஆர்வம் செலுத்துவது கிடையாது. அதை விட்ட பாவம் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அலட்சியமா நம்ம கிட்ட வர பதில் வீட்டில் தொழுதுற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை பற்றி எந்த அளவுக்கு ஆர்வம் முட்டினார்கள்! நபித்தோழர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு சொர்க்கம் செல்வதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்மை நாமே உள்ளத்துல சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் எடைபடக்கூடிய நேரத்தில் நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திற்கும், தீமைகள் அதிகமாக இருந்தால் நரகத்திற்கும் தேர்வாக உள்ளோம். அந்த எடையில் நன்மைகள் அதிகமாகி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஜமாத் தொழுகை முக்கியமாக கடமையான தொழுகை. அதை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி நபிகளார் சொன்னார், தனித்து தொழுவதை விட யார் ஜமாத்தோடு சேர்த்து தொழுகிறார்களோ 27 மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை அதிகப்படுத்துகிறான். ஒரு மடங்குக்கே எவ்வளவு நன்மை ரசூலுல்லாஹ் குறிப்பிடல. தனித்து தொழுவதை விட ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதே அதுவும் கடமையான தொழுகை. அதற்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். 27 மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் என்றால் ஒரு மடங்குக்கே சில ஆயிரம் நன்மை என்று வைத்தால் கூட ஒரு பக்தி ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு எவ்வளவு நன்மைகளை அள்ளுவதற்கான வாய்ப்பு! கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் தொழுகிற, வியாபாரம் இருக்குதே, இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களையும் சொல்லுகிறோமே, இப்பேற்பட்ட நன்மைகளை இழந்தவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதும் கிடையாது. வேலைக்கு போறாங்க, காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், பரவாயில்ல, வீட்டில் தொழுதற்கு பிரச்சனை இல்லை.
நபிகளார் எச்சரிக்கை செய்கிறார்கள், வீட்டோடு எரிக்க நினைக்கிறேன். இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான முறையில் நமக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், ஆனால் இதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தாமல் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மில் பல பேர் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமே. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அவர்கள் சொர்க்கத்திற்காக அனைத்தையும் இழந்தார்கள் சஹாபாக்கள். இன்றைக்கு இலகுவான முறையில் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கான வழி இருந்த போதிலும் அதை நோக்கி பயணிக்காமல் நமக்கு நாமே ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லிக் கொண்டு நாட்களை கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரவு தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடமையான தொழுகைக்கு கொடுக்கணும். இதை விட்டால் பாவம் கிடையாது, ஏராளமான நன்மை. ஆனால் கடமையான தொழுகையை விட்டால் பாவம், அது குற்றம். நாளை மறுமை நாளில் அதற்கான பதில் சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு வரும். அந்த இறைவன்ட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாது. இறைவன் கேட்பான் ஏன் தொழவில்லை. முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் எல்லோருக்கும் தெரியும். சின்ன குழந்தையை கேட்டால் கூட தெரியும். அதனுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக அறிந்து வைத்தாலும் வாழ்க்கையில் செயல்படுத்துவது அலட்சிய போக்கு தான் நம்மில் பல பேரிடத்தில் இருக்கிறது. முக்கியமாக ஜமாத் தொழுகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா அவர்களும் ஜமாத்தோடு சேரும் தொழுவதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்களை பள்ளி வாசலுக்கு அனுப்புங்க ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆர்வம் காட்டணுமே. ஆனால் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறி அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதே. அதை சரி செய்து கொண்டு கடமையான தொழுகையை விட்டால் நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் நமக்கான தண்டனை உண்டு. நாளை மறுமை நாளில் இலகுவான முறையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஜமாத் தொழுகையில் கலந்து கொண்டு 27 மடங்கு நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் என்று நபிகளார் சொன்னார்களே. ஒரு வக்துக்கு 27 மடங்குன்னா ஒரு நாளைக்கு 5 வக்து. இலகுவான முறையில் எண்ணற்ற நன்மைகளை அள்ளுவதற்கான வாய்ப்பு. எனவே இதை நழுவ விடாமல் அதிகமாக தொழுகை விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இதில் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். சொர்க்கத்திற்காக பலவிதமான தியாகங்களை செய்தார்கள் நபித்தோழர்கள். நம்மால் முடிந்த சில செயல்பாடுகளை செய்வதற்கு முன் வர வேண்டும். இதைதான் இறைவன் எதிர்பார்க்கிறான், அந்த மக்களை தான் இறைவன் நேசிக்கிறான். எனவே அப்பேற்பட்ட மக்களாக கடைசி வரைக்கும் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானா என்று பிரார்த்தனை செய்து முடிந்தவரை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.